கோவை அருகே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட காதலர்கள் இருவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் நகையை பறித்து போலீசில் சிக்கிக் கொண்டனர். கோவை அருகே உள்ள தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த காளியம்மாள் என்ற மூதாட்டி கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நரசிபுரம் சாலையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞனும் இளம்பெண்ணும் மூதாட்டியிடம் முகவரி கேட்பது போல் நடித்து திடீரென மூதாட்டி அணிந்திருந்த 5.5 சவரன் தங்க நகையை பறித்துவிட்டு தப்பினர். இந்த நிலையில் போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கோவை சோமையம்பாளையத்தைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் சுங்கம் பகுதியைச் சேர்ந்த தேஜஸ்வினி ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் பேரூர் பச்சாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருவது தெரிந்தது. காதலர்களான இருவரும் ஆடம்பர செலவிற்காகவும் பிரசாத்தின் கடனை அடைக்கவும் நகைப்பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நகையை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே கைதான காதலர்கள் இருவரும் தொழிலதிபர்களின் வாரிசுகள் என்பதும் ஏற்கனவே பிரசாத் சொந்த வீட்டிலேயே 30 சவர நகையை திருடியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.